ஹலோ வெஸ் வெல்கம் டு அவர் சேனல் திருவண்ணாமலை கிங்டம். நம்ம திருவண்ணாமலையை சுற்றி இருக்கிற வரலாற்று சிறப்புமிக்க கோவில்கள் வந்து பார்த்துட்ருக்கோம். அந்த பயணத்தில் இப்போ நம்ம இருக்கிற கோவில் தான் கூடவரை கோவில். அதாவது மதங்கப்பட்டு அப்படின்ற ஒரு கிராமத்தில் செஞ்சிலேருந்து ஒரு 17 கிலோமீட்டர் தள்ளி இருக்குங்க இந்த ஊர். இந்த ஊரில் சென்ட்ரலில் தான் இந்த கோவில் இருக்குது, கூடவரை கோவில். ஸோ இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கோவில். ஸோ இந்த கோவிலோட வரலாறுகளும் இந்த கோவிலோட அமைப்புகளும் பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க பார்க்கலாம். என்ன அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். குடவரை கோவில்லாம் என்னென்னா பார்த்தீங்கன்னா, இது போல் ஒரு மிகப்பெரிய பாறையை குடஞ்சி ஒரு கட்டின ஒரு கோவில் தான் குடவரை கோவில்னு சொல்லுவாங்க. நீங்கள் கூட இங்கே பார்க்கலாம், இங்கே மிகப்பெரிய ஒரு பாறை இருக்குது. இந்த பாறை குடஞ்சி தான் இந்த கோவில் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இந்த கோவிலை கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பல்லவ மன்னர்கள் தான் கட்டியிருக்காங்க. எந்த பல்லவ மன்னர்னா மகேந்திரா பல்லவன்றவர் தான் இந்த கட்டியிருக்காரு. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 1300 வருஷங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோவிலுங்க இது. ஸோ இந்த கோவிலோட அமைப்புகள் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். இப்போ கோவிலோட அமைப்பை பற்றி பார்த்தோன்னா, லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா வரவேற்கத்தக்கிற மாதிரி ரெண்டு துவரபாலாஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மண்டபம், அதுக்கப்புறம் தாங்க கருவறை இருக்கும். இந்த கோவில் வந்து எதுக்காக கட்டப்பட்டதுன்னா, 3 சாமிகளுக்காக கட்டப்பட்டது. 3 சாமிகளை வழிபடுறதுக்காக கட்டப்பட்ட கோவில். சிவன், பிரம்மா, விஷ்ணு இப்படின்னு 3 சாமிகளுக்காக வழிபடுறதுக்காக கட்டப்பட்ட கோவில். ஆனால் இப்போ நீங்கள் உள்ள போய் பார்த்தீங்கன்னா கருவறையில் எந்த ஒரு சிலையும் இருக்காது. இது காலப்போக்கில் படையெடுப்புகளாலையும் சரி, இல்லை வேறு ஏதாவது ஒரு காரணங்களாலையும் இந்த சிலை வந்து காணாமல் போயிருக்கலாம். பட் ஆனால் உள்ளே இருந்த சிலை வந்து கற்களால் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மரத்தால் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு வரலாற்று அமைப்புகள் வந்து சொல்லப்படுது. இந்த கோவிலோட சுற்றமைப்பை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கோவிலுக்கு ஒரு சின்ன ஸ்பேஸ் அலகவுட் பண்ணியிருந்தாலும் இதை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய ஏரியா வந்து அவங்க கவர் பண்ணியிருக்காங்க. இந்த கோவிலுக்கே பார்த்தீங்கன்னா 2 பெரிய கேட் இருக்குதுங்க. ஃபஸ்ட்டு அந்த கேட் உள்ளே என்ட்ரானா ஒரு ஸ்மால் கேட் இங்கே போட்டிருக்காங்க. இதை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய பாறைகள் இருக்குது. அதில் ஒரு பாறையை தான் இவங்க குடவரை கோவிலாக மாற்றிருக்காங்க. இந்த கோவிலில் உள்ளே என்ட்ரானு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தற்காலிகமான ஒரு அம்மன் கோவில் இருக்கும். ஸோ இங்கே வந்து வழிபாடு வந்து நடந்துட்டு தாங்க இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு வேப்ப மரம், ஒரு அரச மரம், தென் இங்கே 2-3 ஸ்டோன் பெஞ்சஸும் போட்டிருக்காங்க ரிலாக்ஸிங்காக இருக்கிறதுக்காக. ஸோ சுற்றி இந்த சைடு பார்த்தீங்கன்னா விவசாயம் அதேமாரி விஷயங்கள்லாம் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ இதுதான் இந்த கோவிலோட சுற்றி அமைப்புகள். இந்த கோவிலை பார்த்தீங்கன்னா தமிழ், சமஸ்கிருதம் ரெண்டு கல்வெட்டுகளும் காணப்படுதுங்க. இந்த கோவில் வந்து பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோவில். இது வந்து பாண்டிய மன்னரால் ஒரு குடவரை கோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சவுத் சைடு ஒன்று இருக்குது. இங்கே நார்த்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஃபஸ்ட்டு குடவரை கோவில். தான் ஆர்கிடெக்சர், இன்ஜினியரிங் நிறையா டெக்னாலஜிகள் வந்து அப்டேட் ஆனாலும் அந்த காலத்தோட டெக்னாலஜியை நம்மளால் கொஞ்சம் கூட மேட்ச் பண்ணவே முடியாது. நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு ராக்கை வந்து குடஞ்சி அந்த அளவுக்கு அழகான ஒரு டெம்பிள் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டெக்னாலஜிலாம் மேட்ச் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். இட்ஸ் ஆல் கிரெடிட் டு அவர் மன்னர்கள் தான். ஸோ இது போல் ஒரு அழகான ஹிஸ்டாரிக் டெம்பிள்லாம் நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம பாதுகாக்கணுங்க. இதில் வந்து ஒரு 2 வருத்தம் இருக்குது. இந்த கோவிலுக்கு நிறைய பேர் வரல, அது ஒரு வருத்தம். இந்த கோவிலை பற்றி நிறைய தெரியல, அது ஒரு வருத்தம். இருந்தாலும் இந்த கோவிலுக்கு நிறைய பேர் வராங்க, சில பேர் வராங்க, அதனால வருத்தமும் இருக்குது. ஸோ வரவங்க வந்து சும்மாவும் இருக்காங்க. இதை வந்து யாருமே வந்து வரலாற்றப்ப வந்து தெரிஞ்சுக்கவும், இந்த கோவில் இங்கே வந்து வழிபடவும் வரலையே. இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா என்ன தான் கவர்மெண்ட் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி சுற்றி வேலி போட்டிருந்தாலும் நிறைய மியூசியம்ஸ் நிறைய கீழே வந்து பார்த்திங்கன்னா குப்பைகள் இந்த மாதிரி விஷயங்கள் போட்டிருக்காங்க. இங்கே ஆல்ரெடி சில கல்வெட்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களோட கைவண்ணத்தையும் வந்து காமிச்சிட்டு போயிடுறாங்க. லவ், ஆர்டின் இதுமாரி விஷயங்களையும் போட்டு ரொம்பவே வந்து அசிங்க பண்ணிட்டு போயிடுறாங்க. இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து நம்மளால் கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்பவே ஜீரோவாக இருக்குது. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அந்தளவுக்கு இந்த வந்து அழகாகவும் ஒரு பொக்கிஷ மாதிரியும் நம்ம பாதுகாக்கணும். ஏன்னா ஹிஸ்ட்ரி ரொம்பவே முக்கியம். அதுக்கான ஒரு ஹிஸ்டாரிக் டெம்பிளை பற்றி நம்மளோட சேனல் திருவண்ணாமலை கிங்டம் சேனல் மூலமாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் இதோட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஹிஸ்டாரிக் டெம்பிளை வந்து நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அண்டில் அண்ட் பை ஃப்ரம் பாலாஜி கிருஷ்ணாதன்.